ஸ்ட்ரிப் ட்ரெய்லிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஸ்ட்ரிப் ட்ரெய்லிங் என்ன பண்ணுவோம்னா, பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, முதல்ல எந்த ஸ்பேஸையுமே ரிமூவ் பண்ணாமல் எஸ் டாட் லென்த் என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா எஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ் டாட் ஸ்ட்ரிப் ட்ரெய்லிங் அப்படிங்கிற மெத்தட், அதை கால் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இரண்டையும் பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஒரு மூணு ஸ்பேஸை ரிமூவ் பண்ணியிருக்கு. அதான் அதோட லென்த் 23, இது 20 இருக்கு. சரியா, இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, பின்னாடி இருக்கிற ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். நல்லா பார்த்துக்கோங்க, இடையில இடையில ஸ்பேஸ் இருக்குது, அப்போ அதெல்லாம் இருக்கலாம். அப்போ பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ், இப்போ பின்னாடி இருக்கிறதுன்னா பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ், இடையில இருக்கிற ஸ்பேஸ், நல்லா பாருங்கள். எதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ், எதுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ், இந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா போதும். பின்னாடி பின்னாடின்னு எதை சொல்கிறோம், கடைசி எழுத்துக்கு பின்னாடி. அப்போ அந்த கடைசி எழுத்து எப்போ கிடைக்குதோ அந்த இடத்த நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த இடத்த நோட் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து இது வரைக்கும் நான் ரன் பண்ணால் போதும். அப்போ அந்த இடத்த நோட் பண்ணி வைக்கணும்ல பொசிஷன், அதுக்காக இப்போ இண்டெக்ஸ் தானே, அது முதல்ல சும்மா ஜீரோன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஃபார் இன்ட் ஐ ஈக்வல்ஸ் டு லாஸ்ட்லேருந்து வரணுமா, லாஸ்ட்லேருந்து வரணுங்கிறதுனால ஐ ஈக்வல்ஸ் டு எஸ் டாட் லென்த் மைனஸ் ஒன்லேருந்து வருவோம். ஐ கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல்ஸ் டு ஜீரோ, ஐ மைனஸ் மைனஸ் பாருங்கள். இப்போ கேரக்டர் எடுத்து வச்சுக்கோம், கேரக்டர் சிஹெச் ஈக்குவல்ஸ் டு எஸ் டாட் கேரக்டர் அட் ஐ அப்படின்னு வச்சுக்கோம். ஒருவேளை இந்த கேரக்டர் ஸ்பேஸாக இருக்குது, அப்படி ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா எனக்கு கண்டினியூ லூப்புக்கு போயிருங்க. இல்லை அப்போ முதல் தடவை இப்போ நான் இங்கே கொடுத்துட்டே இருக்கேன், இங்கே முதல் தடவை ஸ்பேஸ், அடுத்த ஸ்பேஸ், அடுத்த ஸ்பேஸ், அடுத்த ஸ்பேஸ், அடுத்த ஸ்பேஸ், அடுத்த ஸ்பேஸ், இப்படியே லூப்புக்கு போயிட்டே இருக்கும். எப்போ முதல் எழுத்து கிடைக்கிறதுல, இப்போ இந்த ஃபெயில்ஸ் அப்படிங்கிறதுல எஸ் கிடைக்குமா, அப்படி எஸ் கிடைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எஸ்ஸோட பொசிஷன், அதான் ஐ, அதை எடுத்து எண்டுக்கு அசைன் பண்ணி வச்சிடறேன். எண்டுக்கு அசைன் பண்ணிவிட்டு இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுறேன். அப்போ இப்போ என்னோட எண்டு எதை சொல்லும், இந்த எஸ்ஸோட இண்டெக்ஸ் பொசிஷனை சொல்லும், கரெக்டாக. அப்போ லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு எண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து நான் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட் அலன் இல்லை பிரிண்ட் ஆஃப் எஸ் டாட் கேரக்டர் அட் ஐ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். பின்னாடி இருக்கிற ஸ்பேஸை நம்ம ஃபீல் பண்ண முடியாது, ஒன்று பண்ணிக்கலாம், கவுண்ட் வச்சு பார்க்கலாம் இந்த இடத்துல, இல்லைனா இந்த லூப் முடிஞ்ச உடனே ஸ்பேஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சும்மா இது முடிஞ்ச உடனேயே இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு சேர்த்து பார்ப்போம். அப்போ அந்த ஹலோ பக்கத்துலேயே பிரிண்ட் ஆயிடுச்சு, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ஹலோன்னு பக்கத்துலேயே பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போது ஸ்ட்ரிப் ட்ரெய்லிங்கான லாஜிக் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம